நல்லா சொல்ற, ஃபுல்லா கேட்டுக்க. ஓகே, லதாவுக்கும் ஆனந்துக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறது உண்மைதான். உண்மைதான். இது லதாவோட புருஷ ராஜேஷ்க்கு தெரியாது. ராஜேஷ். ஆனா ராஜேஷ்க்கு வசந்திக்கு சின்ன கனெக்ஷன் இருக்கு. வேறயா? வசந்தி யாருன்னா ஆனந்தோட காதலி. இது வேற. நடராஜ் அவளை ஒன் சைடு ஆல் அவுட் பண்றான். ஒன் சைடு விடுறான். ஆனா ஆனந்த் ரேவதியை வச்சிட்டு இருக்கிறது வசந்திக்கு தெரியாது. வச்சுக்கிட்டு இருக்கான். விளங்கிச்சா? என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலடா. இதெல்லாம் எப்படா முடியும்? அத நான் சொல்றேன். சொல்லு. ராஜேஷ்க்கும் லதாவுக்கும் குழந்தை பிறக்கு. ஆனா அந்த குழந்தையோட அப்பா ஆனந்த். ஆனந்துக்கும் வசந்திக்கும் குழந்தை பிறக்கு. சரி. ஆனா அந்த குழந்தையோட அப்பா நட்ராஜ். நட்ராஜா? நட்ராஜ்க்கும் கீதாக்கும் குழந்தை பிறக்கு. ஆனா அந்த குழந்தையோட அப்பா ராஜேஷ். இப்படி குழந்தைங்க மாறி மாறி பிறக்குது. அப்ப ரேவதிக்கு அங்கதான் நாங்க கதையில ஒரு டெஸ்ட் வச்சிருக்கோம். வச்சீங்க ரேவதிக்கு பிறக்கிற குழந்தை ஒரு டெஸ்ட் டியூப் பேபி. டெஸ்ட் டியூப் பேபியா? அந்த டெஸ்ட் டியூப் பேபி வளர்ந்து பெரியவனா ஆகுது. டியூப் வெடிச்சிடாது, டிஸ்டர்ப் பண்ணாது. இந்த குழந்தைங்க எல்லாம் வளர்ந்து அவங்க ஒரிஜினல் அப்பா அம்மா யாருன்னு தேடி கண்டுபிடிக்கிறாங்க. தேடுறாங்களா? ஆமா. இதத்தான் நாங்க அடுத்த வருஷம் ஃபுல்லா எடுக்க போறோம். வருஷம் ஃபுல்லாவா?